அண்ணா நகர் சூப்பரான கடை. நிறைய மண் பாத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பீஃப் இருக்கும், சிக்கன் இருக்கும், எறா, கடம்பா, காடை, வாத்து, போட்டி, மீன்ல ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். ஒரு 15-18 சைடிஷ் வச்சிருக்கோம். பிளேட்ல எல்லாத்தையுமே வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சுறா புட்டு சாப்பிடும். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குட்டி குட்டியா இருக்கிற இந்த பிரான்ஸ் அருமை. நெக்ஸ்ட் அப்படியே கடம்பா தரம் பொரிச்ச மீன். என்னது எல்லாமே நடக்கு. தக்க 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 அப்பா உண்மையாலுமே சொல்ல போனா இதுதாங்க கரிப்பிரியர்களின் சொர்க்கம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் அண்ணா நகர். என் பின்னாடி பாருங்க, ஒரு சூப்பரான கடை, ஒரு தள்ளுவண்டி கடை தான். ஆனா உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா நிறைய மண் பாத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13-14 நான்வெஜ் ஐட்டம்ஸ். ஒரு சீ ஃபுட் எடுத்தீங்கன்னா ஒரு 4, பீஃப் சிக்கன் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 4, முட்டை தொக்கு சுட சுட மீன் வருகிறாங்க. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில், கிளீனா எல்லாத்தையுமே நீட்டா மெயின்டைன் பண்ணி அந்த பக்கம் சாப்பாடு ஆகுது. பரபரப்பரபரப்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 
காம்போ மாதிரி கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நான்வெஜ் ஐட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றாங்க. ரெண்டு சாப்பாடு வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துட்றாங்க. இங்கே நல்லா சாப்பிடலாம். ஏதாவது ஒன்று தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா பார்க்கும்போதே எனக்கு அந்த மீன் வறுக்க வறுக்க எனக்கு அந்த ஸ்மெல் வந்து மூக்குக்கு சர்ரு நேருது. ஏன்னா சத்தியம் தியேட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன கடையில் மீன் வறுத்துட்டு இருக்கும் போது எடுத்த வீடியோ ஞாபகங்கள்லாம் வருது. வாங்க சாப்பிடுவோம். ஆமாம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, என்ன கடையை பத்தி சொல்லுங்க. நான் வந்து இது வரைக்கும் நிறைய ஃபிஷ் மீல்ஸ் இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கிற சாப்பிட்டுருக்கேன். உள்ள நுழைஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீனாக வச்சிருக்கீங்க, மண்பானையில் வச்சிருக்கீங்க, சென்டரில் சாம்பிராணி போக சாப்பிடணும்னு தோணுது. அவ்வளோ க்ளீனாக இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஆமாம் பிரதர், நம்ம மற்ற இதில் பண்ண வேணாம். சட்டியில் கொடுத்தா ஒன்றும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சூடாக வைக்கும் போது ஒன்றும் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். அதனாலே பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம கடையில் என்ன நல்லா இருக்கு அப்படியே சொல்லுங்கள். பீஃப் இருக்கும், சிக்கன் இருக்கும், எறா, கடம்பா, காடை, வாத்து, போட்டி, கலக்கறி, கருவாடு, சிக்கன் லிவரு, சிக்கன் லெக்கு, மீனில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும், முட்டை இருக்கும், ஒரு 15-18 சைட்டிங் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ காம்போ மாதிரி ஒன்று கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், 350 ரூபா அது. ரெண்டு சாப்பாடு அன்லிமிட்டட் கொடுத்துருவோம், 10 சைட்டிஷ் கொடுத்துருவோம். ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா ஆளுக்கு 5-5 ஒரு சீ ஃபுட்டு மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துருவோம். 5 மற்ற இந்த கறி ஐட்டம் ஒரு 5 பிளேட்டில் வச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரியும் கொடுப்போம். எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க? நாங்கள் இந்த இடத்துல கடை வச்சு ஒரு 10-12 வருஷமாக ஆகுது. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஏற்றி ஒரு 5 வருஷமாக பண்ணிடுவோம். பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்குது, நான் சாப்பிட தோணுது. அது அந்த மீன் வறுக்க வறுக்க எப்படாச்சும் கொடுப்பீங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது. மீன்லேயும் ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். 70 ரூபாலேருந்து ஆரம்பிச்சு பெரிய லெவல்லையும் இருக்கும். 5.5 வரையும் போடுவோம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டோக்கன் சிஸ்டம். டோக்கன் கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யாருக்கும் இதுவும் இல்லாமல் டக்கெட்டு கொடுத்துக்கலாம். அந்த ஒரு கான்செப்ட் தான். நம்ம சாப்பிடலாம். நான் உங்களுக்கு ஐட்டம் சொல்கிறேன் அப்படியே. கண்டிப்பாக போகும். கண்டிப்பாக ஓகேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளேட்டில் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. அப்பா, இந்த மாதிரி ஒரு கடையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வீடியோவோ ரீலோ பார்த்தேன். பார்த்த உடனே மொத்த வேலையை கிளம்பி வந்தேன். ஆக்சுவலி என்னென்னா நான் நேற்றுக்கே வந்து இவங்க நான் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் வந்திருக்கேன். வறுத்த மீன், முட்டை தொக்கு, இங்கே பாருங்கள் நல்லா அந்த நண்டு, அப்புறமேட்டு இங்கே வந்தீங்கன்னா ப்ரான்ஸு, சுறா புட்டு, ரத்த பொரியல், தலைக்கறி, போட்டி, கடம்பா, சிக்கன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. ஸ்டாப் போய்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு சுறா புட்டு வந்து சாப்பிடும். ஆஹா, இங்கே பாருங்க, பூண்டு, வெங்காயம், சுறா புட்டு, ஓ மை காட், நல்லா இருக்கு. யூஸ்வலாக நைட்டம் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டேன்னா ஒரு இட்லியை வச்சுக்கிட்டு தோசையை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எல்லாம் வச்சு சாப்பிடுவேன். பார்த்தா இன்றைக்கி சாப்பாடு லஞ்சே இந்த அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வேறு லெவலுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ப்ரான்ஸ் இங்கே பாருங்க. அடடா, ப்ரான்ஸு செம்மையாக இருக்குதுங்க. ஒரு மாதிரி லைட்டாக தான் ஸ்வீட்னஸ் இருக்குது, கரெக்டான காரம். ஓ மை காட், அருமை. ஆஹா, இந்த மாதிரி ப்ரான்ஸ்லாம் கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க.
இன்னொன்று செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கடம்பா, ஒரு டேஸ்ட் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆஹா, ஒன்றும் வார்த்தைகளே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கடம்பா பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டு குடல் மாதிரி இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், என் பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சென்டர் போர்ஷனை கடிக்க 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 பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பிஞ்சு உள்ள போகுது. இந்த ட்ரிப்பெலாம் எனக்கு வந்து மாட்டினதுலே தி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தரம் இங்கே பாருங்க, பொரிச்ச மீன், என்னது எல்லாமே நல்லா இருக்கு. கரெக்டான உப்பு, கரெக்டான காரம், அட்டே எங்கள் அப்பா. ஆஹா, செம்மையாக இருக்குது. நான் ஏன் இப்படி வாயை புழக்கிறேன்னு தெரியல, சத்தியமாக நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரச சாப்பாட்டுக்கு இந்த மீனை பொரிச்ச மீனை வச்சு கடிச்சு கடிச்சு தினமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டி, இது எப்படி இருக்கு பார்ப்போம். அதுதான் சட்டை, இதெல்லாம் பார்த்தேன், நல்லா கழுவி சூப்பராக இருக்குது. ஆனால் சின்ன சின்ன பைப்பாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய லாங் பைப்பாக இருக்குது, இது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பீஃப் பிடிக்குன்னா பீஃபும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு தலைக்கறி, என்னப்பா அது, பிரம்மிக்க வைக்கிறாங்க இந்த கடை. நான் அந்த ஜின்னா பாய் கடைன்னு ஒரு கடையை வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலி நம்ம சேனலில் அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோ அது, ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். கறி பிரியர்களின் சொர்க்கம் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் அதே மாதிரி டைட்டில் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் உண்மையாலுமே சொல்ல போனால் இதுதாங்க கறி பிரியர்களின் சொர்க்கம். என்னங்க அது இவ்வளோ வச்சுருக்காங்க அப்பா, இதை எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா, எங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகுது இல்லைங்களா, எல்லாத்துக்கும் கரெக்டான டைம் கொடுத்து வறுத்து எடுத்து அடையங்க அப்பா, பெரிய வேலை. தலைக்கறி அண்ட் குடல் ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, வேற லெவல். ரத்த பொரியல், நம்ம ஊர் சைடில் சாப்பிட்ற மாதிரி ரத்த பொரியல் இல்லை, நல்லா கொஞ்சம் படா படாவாக இருக்கு, ஆனால் நல்லாயிருக்கு. எதை விடுறது எதை புரியுதுன்னு தெரியல. இந்த நண்டை பாருங்க, தக்க 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 தக்க. அப்பா, இன்னும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணும்போது ஹைஜீனிக்காக இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் காரு பைக் விட்டுட்டு வந்து பாருங்கள், எத்தனை கூட்டம் என் பின்னாடி பாருங்கள், எவ்வளோ வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து வந்து சாப்பிட்ருக்காங்க. பாருங்க பா, செம்மையாக இருக்குது. நல்லா மிளகுலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க நண்டு. அப்படியே இங்கே இருக்கக்கூடிய சிக்கன் குழம்பு கூடவே அந்த முட்டை, அந்த முட்டை அப்படியே பிச்சு நல்லா, ஐயோ இதை சாப்பிட சாப்பிட யாரோ பிரியாணி தட்டிக்கிட்டே இருக்காங்க, அதுதான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வா, நான் இந்த சீ தமிழ் தமிழா தமிழா ஷோவில் பேசி இந்த இறால் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. மேபி அந்த பிரதர் இந்த வீடியோ பார்த்தார் அப்படின்னா மறக்காம இங்கே வந்து, இங்கே வந்து இறால் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் டிசப்பாயின்ட் பண்ணாது. ஓகே, அவிச்ச முட்டைக்கும் சிக்கன் குழம்புக்கும் பக்கத்தில் கொஞ்சம் இறால் உள்ளே வந்துருச்சு, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் சாப்பிட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது, செம்மையான சாப்பாடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் வந்து 60 ரூபா, சைட் டிஷ் ஐட்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸே 120 ரூபா தான், மற்றதெல்லாம் வந்து 60, 80, 100, 120 அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக கொடுத்து சாப்பிடலாம், மேலுமே ஒத்து. நாங்கள் வந்து ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மீட் பண்ணேன், ரொம்ப நாளாக சாப்பிட்றாங்க இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது எப்படி கூட்டம் இருந்துச்சு, இப்போ என் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேர் வண்டி நிறுத்திட்டு சாப்பிட்றாங்க, அதனால இங்கே டிராஃபிக் ஆயிரும் போல இருக்குது. ஸோ மறக்காமல் சென்னையில் இருக்கீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நான் நிறைய வீடியோஸ் இப்போ சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு ராம்கண்ணன் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சாப்பிட்ருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்ரீநாத் ராம்கண்ணன், பை.